ஸோ ஃபைனலி கேஸ் பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் அண்ட் நம்மளோட பவுல் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரீயூனைட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன நடந்துக்குது மண்டே நைட்ரால உண்மையாலே சொல்கிற வேற லெவல் சம்பவம் வந்து நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே என்ன நினச்சோமோ அது வந்து நடந்துச்சு ஃபைனலி. ஸோ இன்றைக்கி நடந்த ராவில் என்ன நடந்துருக்குனு நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் மண்டே நைட் ரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தோடனே பார்த்தீங்கன்னா லைட்டில் ஆஃப் இருக்கும், அண்ட் லைட் ஆன் ஆனுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்குறோம், பவுல் ஹேமனை வந்து பார்க்குறோம். ஸோ பவுல் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் சிரிப்போடு இருக்கார். தென் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்மளோட நியூ டபிள்யூ சாம்பியன் ப்ராக் லெஸ்னரை. தென் வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து என்ட்ரி பண்ணுறாரு. பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வேறு லெவலில் பார்த்தீங்க என்ட்ரி பண்ணுறாரு. தென் வந்து அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கி போட்டுருவாங்க, அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே வருவாங்க. இது வந்து அவரோட பழைய ஸ்டைல் உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து அந்த ஸ்டெப் மேலே வந்து நிற்பார், அண்ட் அந்த டைட்டில் வந்து சொல்கிற மேலே வைப்பார். இது வந்து லெஸ்னர் வந்து மைக் எடுக்கிறாங்க, அண்ட் லெஸ்னர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஷார்ட் அவுட் வந்து எடுக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் கோசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அவுட் எடுக்கிறாங்க, ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க ரோமன் ரிங்ஸை. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இப்போ வீட்டில் உட்காந்து வந்து ஒரு டிவியில் மண்டே நைட் ரா வந்து பார்த்துன்னு இருக்கீங்க, அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஒரு ரியல் சாம்பியன், அண்ட் ரோமன் ரிங்ஸ் வந்து கூடிய சேர்த்துல நல்ல ஆயிடுவேன் வந்து சொல்லாமல் அவங்க இந்த லெஸ்னர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரோமனோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சவுத் கோர்லினா, அண்ட் வந்து அவங்களோட கை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணுறாரு, தென் வந்து அக்னாலேஜ் மீன் வந்து சொல்கிறாங்க. வகையில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து வச்சு வந்து செஞ்சிருவார், அங்கே வந்து ரோமனை வந்து வச்சு கலாய்ச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இவங்க வந்து சாம்பியன் இருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து பவுலேமனோட காரணம் தான். ஸோ பவுலேமன் தான் பார்த்தீங்கன்னா அவளை வந்து இந்த டைட்டில் மேட்ச்சில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பவுல் ஹேமன் தான், அவரோட அட்வொகேட் பவுலேமன் வந்து சொல்லியிருக்காரு. தென் வந்து பவுல் ஹேமன் வந்து பின்னாடி இருப்பார். எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட அட்வொகேட் பவுல் ஹேமன் தான். ஸோ இவன் தான் வந்து என்ன இந்த டைட்டில் சாம்பியன்ஷிப் பிக்சரில் வந்து என்ன ஆட் பண்ணான், அண்ட் நான் வந்து இப்போ உங்களோட டபிள்யூ சாம்பியனாக இருக்கேன். ஸோ லெஸ்னர் அண்ட் பவுல் ஹேமன் வந்து இங்கே சொல்கிறாரு. ஸோ லெஸ்னர் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு ஆன் டிஃபெண்டிங் அண்ட் ரெய்னிங் உங்களோட டபிள்யூ சாம்பியன். அண்ட் பவுல் ஹேமன் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ செத் ராலின்ஸ் அண்ட் கெவின் ஓவன்ஸ் அண்ட் அவங்க எல்லோரும் பற்றி வந்து இங்கே பேசுகிறாங்க. ஸோ மேட்ச்சில் வந்து செத் ராலின்ஸும் கெவின் ஓவன்ஸும் வந்து டீம் அப் பண்ணிட்டாங்க இந்த டைட்டில் மேட்ச்சில். அண்ட் செத் ராலின்ஸ் வந்து ஒரு விஷ்னரி வந்து உன்னன் அவனை வந்து நினச்சின்னு இருக்கான், ஒரு ரிவல்யூஷனர், அவன் வந்து ஒரு விஷ்னரி. ஸோ அவன் வந்து ஃப்யூச்சர் பார்க்க முடியும். ஸோ ஃப்யூச்சர் என்னென்னா பெக்கி லின்ச் வந்து அதை வந்து லீவ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ அவன் வந்து ஒரு ஃப்யூச்சர் பார்க்குற மாதிரி இல்லை, அவனுக்கு வந்து விஷனே இல்லை, ஹீ டஸ் நாட் பீட் லெஸ்னர் ஃபார் டைட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இன்னொன்று வந்து பாலமின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ராலின்ஸும் கெவின் ஓவன்ஸும் வந்து இது இவங்க ரெண்டு பேர் வந்து ட்ரேட் பண்ணல ஸ்மாக் டவுனை, ஏன்னா இப்போ வந்து ரோமன் ரிங்ஸ் கிட்ட நான் இல்லை, ரோமன் ரிங்ஸோட ஸ்பெஷல் கான்சல் வந்து இல்லை. தென் மென்ஷன் பண்ணுறாரு லெஸ்னரோட ஹிஸ்ட்ரி வித் லாஸ்ட்லி கூட. ஸோ இங்கே வந்து லெஸ்னர் அண்ட் லாஸ்ட்லிக்கான மேட்ச் வந்து நடந்ததே கிடையாது, வந்து ஓப்பனாக வந்து இங்கே எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து நம்ம பாலமின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ இன்றைக்கி மண்டே நைட் ராவில் பேட்டில் ஃபோர்வே மேட்ச் வந்து நடக்கும், அண்ட் பேட்டில் ஃபோர்வே மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க ப்ராக் லெஸ்னர் ஃபார் த டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு. அண்ட் இன்னொன்று பாலமின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிக்கி பற்றி வந்து பேசுகிறாரு இப்போ. ஸோ பிக்கி வந்து ஒரு கிரேட் சாம்பியன் தான், அண்ட் ஆனால் அவங்க வந்து அவன் வந்து இன்னுமே வந்து டபிள்யூ சாம்பியனை வந்து இன்னொரு நாள் வந்து இருந்திருக்கணும், பட் அவன் முன்னாடி நின்றது யார், பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர். ஸோ லெஸ்னர் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ரெஸ்பெக்டே பண்ணல. ஸோ அவன் வந்து டபிள்யூ சாம்பியன்னு அவரை தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டு அண்ட் வந்து வின் பண்ணார். அண்ட் இங்கே வந்து சொல்கிறாரு, ஸோ டொனைட் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது, அண்ட் இந்த பேட்டில் ஃபார் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து கம்பெனி அவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க லெஸ்னர் கூட. இட் வுட் பி ஹானர் டு சீ பிக்கி வர்சஸ் லெஸ்னருக்கான மேட்சும் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ பார்ப்போம் இந்த பேட்டில் ஃபோர் மேட்ச் வந்து நடக்க போகுது மண்டே நைட் ராவில், அண்ட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த பேட்டில் ஃபோர் மேட்ச்சில் யார் வந்து ஜெயிப்பா, அண்ட் யாருக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லெஸ்னர் கூட வந்து கம்பீட் பண்ணுவாங்க, அண்ட் இந்த மேட்ச்சில் அண்ட் கேஸ் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து லெஸ்னர் கம்பீட் பண்ண போகிறாங்க ராயல் ரம்பலில். இதுவும் வந்து பவுலேமன் சொல்லியிருப்பாரு, நான் சொல்ல மாட்டேன். அண்ட் கேஸ் இதுக்கப்புறம் வந்து உங்கள் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துருக்கும். ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து பேபி ஃபேஸாக தான் இருக்காரா இல்லை ஹீலாக மாட்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ஸ்டில் வந்து பேபி ஃபேஸாக தான் இருக்கார். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ப்ரோமோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்காரு ஃபேன்ஸ் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாகவே பவுல் ஹேமன் வந்து ப்ராக் லெஸ்னர் கூட வந்து ரீயூனியன் பண்ணிட்டாங்க.
அண்டு லாஸ்ட்லி வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நடந்த ராவில் இந்த மேட்ச் வந்து லாஸ்ட்லி ஜெயிச்சா வேறு லெவலில் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து பிகி வந்து ஜெயிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவருக்கான ரீமேட்ச் வந்து கிடைக்கணும் இல்லையா. ஸோ அவரை வந்து புஷ் பண்ணாங்கன்னா மேபி ராயல் ரம்பிளில் இவங்களுக்கான ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து நடக்கலாம். ப்ராக் வர்சஸ் பிகிக்கான ஃபார் டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம எல்லாருமே திங்கிங் பண்ணுறது, அதாவது நம்ம லாஸ்ட்லி வந்து இந்த மேட்சை ஜெயிச்சா வேறு மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறான். பை த வே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான், உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன்.